ஹவ்யூவோஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு பரபரப்பான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே தமிழகம் முழுக்க அடிக்கடி ஏதாவது ஒரு பரபரப்பான செய்தியானது வெளியாகி மக்கள் மத்தியில் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்திக்கிட்டே தாங்க இருக்குது. குறிப்பாக இந்த 2 வருடங்களில் பார்த்தோம் அப்படின்னா, தினம் தினம் செய்தித்தாள்கள்லேயும் சரி, ஊடகங்கள்லேயும் சரி, சமூக வலைதளங்கள்லேயும் சரி, இந்த கொரோனா பற்றி மட்டும்தாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கை எல்லாத்தையுமே இழந்து ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க. குறிப்பாக இந்த ஊரடங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அமல்படுத்தப்பட்டதில் இருந்தே அடித்தட்டு மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து ரொம்ப பெரிய அளவில் கஷ்டத்துக்கு உள்ளானாங்க. நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா, சாப்பாட்டுக்கே வழியின்றி நடுத்தருவில் உட்கார வேண்டிய ஒரு சூழலானது உருவாச்சு. இயல்பு வாழ்க்கையை கிட்டத்தட்ட 2 வருடங்களாகவே மக்கள் இழந்து தவிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் இந்த கொரோனாவோட தாக்கமானது கட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஆறுதலான செய்தியை தெரிவிச்சிருந்தாங்க. தமிழகம் முழுக்க பார்த்தோம் அப்படின்னா, தொடர்ந்து இந்த ஊரடங்கு காலகட்டங்களில் நிறைய இப்போ தளர்வுகளை ஏற்படுத்தியிருக்காங்க. கடற்கரைகள் திறக்கப்பட்டிருக்கு, கேளிக்கை விடுதிகள், திரையரங்குகள் எல்லாமே திறக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி மக்கள் எல்லாருமே தங்களுடைய அந்த இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியிருக்காங்க. கடந்த 2 வாரங்களாக பார்த்தோம் அப்படின்னா, வழிபாட்டு தலங்கள் எல்லாமே வார இறுதிகளில் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொன்றா வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு ஆறுதலை ஏற்படுத்திக்கிட்டு இருந்த இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலானது தமிழகத்தில் வெளியாகி தமிழக மக்கள் எல்லாரையுமே ரொம்ப பெரிய உருக்குலையை வச்சிருக்கு. உருமாறிய கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயமானது வெளிநாடுகளை தொடர்ந்து இப்போ தமிழகத்தையும் பாதிக்கிற அபாயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாகி இன்றைக்கி ஒவ்வொரு மக்களையும் மீண்டும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. அது சம்மந்தப்பட்ட ஒரு சில தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்மளுடைய டாப் டிஎன் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற அடுத்தடுத்த எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நியூஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா, இந்த கொரோனாவோட கோர தாண்டவமானது இந்திய அளவில் ரொம்ப பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திச்சு. குறிப்பாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் இந்த கொரோனாவால் ஏராளமான பேர் பாதிக்கப்பட்டாங்க. சாதாரண மக்களிலிருந்து அரசியல் தலைவர்கள், பிரமுகர்கள், சினிமா திரை பிரபலங்கள் உள்ளிட்ட பலரும் இந்த கொரோனா காலகட்டத்தில் உயிரிழந்து போனாங்க. இப்போ வரைக்குமே நிறைய பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வராங்க. இந்த கொரோனாவோட தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரே விஷயம் தடுப்பூசி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தடுப்பூசியோட முக்கியத்துவத்தை எல்லாருமே உணர்ந்து எல்லாருமே வந்து ஆர்வமாக போய் அந்த தடுப்பூசியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டோட ஒவ்வொரு மூளை முடுக்குகளிலும் இந்த கொரோனாவோட தடுப்பூசி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு மக்கள் எல்லாருமே இன்றைக்கி தன்னார்வமாக வந்து இந்த தடுப்பூசியை எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பிரிட்டன் நகரத்தில் மீண்டும் இந்த கொரோனாவோட உருமாறிய கொரோனாவானது வளம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உருமாறிய கொரோனாவை இப்போ கண்டறியப்பட்டிருக்கு. இது ரொம்ப பெரிய பரபரப்பை உலகம் முழுக்க ஏற்படுத்தியிருக்கு. அதனால் தமிழ்நாட்டில் மீண்டும் இதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டில் உருமாறிய கொரோனா சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் வெளியாகி மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை ஏற்படுத்திச்சு. தமிழ்நாட்டிலையும் உருமாறிய கொரோனாவுக்கான அறிகுறிகள் நிறைய தென்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த நேரத்தில் இப்போ பிரிட்டனில் இந்த உருமாறிய கொரோனா கண்டறியப்பட்டிருக்கிறதுனால தமிழகத்திலையும் இது சார்ந்த பாதிப்புகள் இருக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இதனால் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மீண்டும் மேம்படுத்தணும் அப்படின்னும், இந்த தடுப்பூசி மையங்களை மீண்டும் கண்காணித்து தடுப்பூசியோட முதலாவது டோசேஜ் எடுத்துக்கிட்ட எல்லாரையுமே கண்டிப்பாக 2வது டோசேஜ் எடுக்க வைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் ஈடுபட சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு கொரோனாவாக இருந்தாலும் சரி, உருமாறிய கொரோனாவாக இருந்தாலும் சரி, தடுக்கிறதுக்கு ஒரே விஷயம் தடுப்பூசி அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி தடுப்பூசியோட முக்கியத்துவத்தை தொடர்ந்து மக்கள் மத்தியில் வலியுறுத்திக்கிட்டே தான் வராங்க. ஏற்கனவே சீனாவில் மீண்டும் இந்த கொரோனா தாக்கமானது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாரத்துக்கு 100க்கும் மேற்பட்டோர் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பிரிட்டனில் மீண்டும் உருமாறிய கொரோனா கண்டறியப்பட்டிருக்கிறதுனால தமிழகத்தில் இதோட பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ மீண்டும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் அதிகமாக கூடுற இடங்களில் இனிமேல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மீண்டும் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அரசு சார்பில் தெரிவிச்சிருக்கதாக ஒரு சில தகவல்கள் வெளியாகி இன்றைக்கி ரொம்ப பெரிய பயத்தை மீண்டும் மக்கள் மத்தியில் உண்டாக்கியிருக்கு. ஸோ விவோஸ், இதை பற்றின உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்காச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, உடனடியாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.